வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல், இந்திய அரசியல்ல நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகளை கடகடன் பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முக்கிய ஆலோசனை, அவசர ஆலோசனை அப்படிங்கிறது முதல் டாபிக். கள்ளக்குறிச்சியில நடந்த வன்முறை கலவரம் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீமதி அப்படிங்கிற மாணவியுடைய மரணம், மர்ம மரணம், இதுதான் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு டாபிக்கா வந்து பேசப்படுது. இந்த சூழல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ரெண்டு டாபிக் தொடர்பாக இன்னைக்கு வந்து ஆலோசனை வந்து நடத்திருக்காரு. டிஜிபி போன்ற உயர் அதிகாரிகள் கூட ஆலோசனை நடத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இது முதல் டாபிக். இரண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அந்த மாணவி மரணம், இந்த விவகாரத்தில் ஒரு பரபரப்பான ஒரு திருப்பம் ஒன்று நடந்திருக்கு. என்ன திருப்பம்? நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கேஸை வந்து விசாரிக்கும் போது நீதிபதி என்ன சொன்னாரு அப்படின்னா, உடல் கூர் ஆய்வு இருக்கு பார்த்தீங்களா, பிரேத பரிசோதனை, மறு பிரேத பரிசோதனை நடத்த உத்தரவு வந்து போட்டிருந்தாரு. அப்ப அந்த மாணவியுடைய தந்தை வந்து ஒரு கோரிக்கை வந்து முன் வச்சிருந்தாரு. இந்த பிரேத பரிசோதனை வந்து செய்யறதுக்கு ஒரு குழு, மருத்துவர்கள் குழுவை வந்து நீதிமன்றம் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மருத்துவர்கள் குழுவோட எங்கள் தரப்புல ஒரு மருத்துவரை உள்ள வந்து சேர்க்கணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை வந்து முன் வச்சாங்க. ஆனா ஹைகோர்ட் அந்த டிமாண்டை வந்து நிராகரிச்சிட்டாங்க. வேணும்னா உச்சநீதிமன்றத்துல வந்து நீங்க வந்து மேல்முறையீடு பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு நீதிபதி வந்து சொல்லியிருந்தாரு. அதன் பேர்ல இன்னைக்கு வந்து உடல் கூராய்வு அப்படிங்கிறது நடக்க போகுது. சோ இதுக்கு வந்து தடை விதிக்கணும் தற்காலிகமாக அப்படினு சொல்லிட்டு மாணவியுடைய தந்தை உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு வந்து பண்ணாரு. கூடுதலாக என்ன சொன்னாரு அப்படினா, அந்த குழு இருக்காங்க பாத்தீங்களா, மருத்துவர் குழுல எங்கள் தரப்பு மருத்துவரை சேர்க்கணும், அதன் காரணமாக இப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய உடல் கூராய்வை தற்காலிகமாக நிறுத்தி மற்றும் தகவல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியாகி மறுபடியும் மகாராஷ்டிரா அரசியல்ல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு. இது மூணாவது டாபிக். நானாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் போட்ட முக்கிய உத்தரவு அப்படிங்கிறது அடுத்த டாபிக். நீதிமன்றத்துடைய உத்தரவுப்படி இப்ப வந்து டிஜிபி வந்து மற்ற காவல் அதிகாரிகள், காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காரு. காவல்துறையை சேர்ந்தவர்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, அவங்களுடைய தனிப்பட்ட வாகனம் இருக்கு பாத்தீங்களா, அதுல போலீஸ் அப்படிங்கிற ஸ்டிக்கரை வந்து ஒட்டிருப்பாங்க. இப்ப அந்த ஸ்டிக்கரை உடனே வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு. இது நானாவது டாபிக். ஐந்தாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதலமைச்சர் சொன்ன ஒரு வார்த்தை செம கோபத்தில் பாஜக காங்கிரஸ் அப்படிங்கிறது அடுத்த டாபிக். யார் அவர் அப்படின்னா, தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. இது தெலுங்கானால ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி பொருளா வந்து மாறி இருக்கு. காரணம் என்ன? தெலுங்கானால மிக கனமழை அப்படிங்கிறது பேஞ்சுக்கு இருக்கு. அங்கே கோதாவரி ஆற்றில் எல்லாம் வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக இங்கே வந்து அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்தை வந்து பார்வையிடுறதுக்காக போயிருக்காரு சந்திரசேகர ராவ் அவர்கள். அப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்க வந்து தெலுங்கானால இந்த அளவுக்கு வந்து மழை பெய்யறதுக்கு வெளிநாட்டுடைய சதி வந்து காரணமா இருக்கலாமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. வெளிநாட்டுலதான் ஏதோ சதி பண்ணி இங்க வந்து மழை பெய்ய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாரா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியா வந்து பேசப்படுது. முதலமைச்சருடைய இந்த வார்த்தைக்கு பிஜேபி காங்கிரஸ் மிக கடுமையான கோபத்தோட ரியாக்ஷன் வந்து கொடுக்கறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தெலுங்கானா அரசாங்கம் சுத்தமா வந்து எடுக்கவே இல்லை. நிவாரண பணியும் ரொம்ப மோசமா வந்து போய்க்கு இருக்கு. ரொம்ப ஆமை வேகத்துல வந்து நகர்ந்துக்கு இருக்கு. ஆனா வெளிநாட்டுடைய சதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பிச்சுக்கிறதுக்காக வெளிநாட்டு மேல வந்து பழிய தூக்கி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி காங்கிரஸ் கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அதிமுக உச்சகட்ட குழப்பம் வந்து போய்க்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப எதிர்கட்சி தலைவராக யார் இருக்கிறது? சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவராக இபிஎஸ் அவர்கள் இருக்காரு. எதிர்கட்சி துணைத் தலைவராக ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாரு, இவ்வளவு நாட்களாக இருந்தாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. என்ன அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி துணைத் தலைவர் அந்த பொறுப்பு வந்து ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கு நாங்க வந்து வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காரு. இது வந்து மறுபடியும் தமிழக அரசியல்ல ஒரு பெரிய விவாத பொருளா வந்து மாறி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களை வந்து சந்திச்சு அவர் என்ன என்னைய வந்து தூக்குறது, நான் வந்து அவரை வந்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சோசியல் மீடியால கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க. நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வையை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.